Hello friends, welcome to Thana Samayal. So in this video, we will Vallarai Keerai Thuvaiyal vandhi eppadi seiyradhu dhaan paaka porom. So idhukku thevaiyana porulgal enna na Vallarai Keerai. Indha Vallarai Keerai vandhu oru kai pidi alavu eduthirken. Idhu vandhu namma veetu side la gramathu side la la veetliye vandhu padarndhu kidakkum. அப்படி இல்லை நீங்கள் சிட்டி சைடு இருக்கீங்கன்னா கடையில் இல்லை அந்த மாதிரி காய்கறி கடைகளில் வந்து வல்லாரை கீரை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதில் இருக்கிற அந்த தண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகமாக தண்ணி படர யூஸ் பண்ணிகிட்ருக்க இடத்துல வந்து நீங்கள் மண்ணில் வந்து நட்டு வச்சிங்கனாலே நல்லா துளிர் விட்டு வரும். ஸோ வல்லாரை கீரை வந்து ரொம்பவே நல்லது, ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும். அது ஒன்று தான் நமக்கு வந்து இது வந்து பலன் தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து விட்டமின் ஏ அண்ட் சி வந்து இருக்கிறதுனால நினைவாற்றல் அதிகரிக்கும், மூளையோட செயல்திறன் வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் உடல் சூட்டை குறைக்கும், அந்த மாதிரியான பலவிதமான நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பலவிதமான நன்மைகள் இருக்குது. இது வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போது வல்லாரைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு வந்து ஒரு ஒரு பூண்டு பல்லை வந்து எடுத்து உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் அளவு உரித்து எடுத்துக்கோங்க. வரமிளகாய், வரமிளகாயை வந்து நான் ஒரு 7 மிளகாய் கிட்டே எடுத்திருக்கேன். சின்ன மிளகாய் இருக்கையாக இருக்கிறதுனால நான் 7 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம், சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க போதும். சின்னோண்டு பீஸ் போதும், சின்ன பீஸ் வந்து வெல்லம். தென் பெருங்காயம், நான் வந்து தூள் பெருங்காயம் இருக்கிறதுனால நான் தூள் பெருங்காயம் இருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்ம கீரையெல்லாம் வதக்கும் போது கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கோங்க. முக்கியமாக இந்த கீரையோட நம்ம புளி சேர்த்து சாப்பிடக்கூடாது. வல்லாறு கீரை நீங்கள் சேர்த்துக்கும் போது புளி வந்து சேர்த்துக்கக்கூடாது சாப்பிட்றப்போ. அண்ட் வந்து நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கீரையோட நீங்கள் புளி சேர்த்துறாதீங்க. எந்த ஒரு கீரையுமே நீங்கள் சமைக்கும் போது புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கீரையோட சத்து நமக்கு முழுசாக கிடைக்காது. அதனால் புளி சேர்த்துக்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ வாங்க இப்போ வல்லாரை துவையில் வந்து எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ வந்து கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வரமிளகாயை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய், வெங்காயம், பூண்டு இது மூணுத்தையுமே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு அண்ட் வரமிளகாய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேற பவுனில் எடுத்துடலாம். பாருங்க, நான் இப்போ கடாயில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வல்லாரை கீரையை சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வதங்க எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து வதக்க விடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக வந்து வதங்கிட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த துவையலுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் திருவலை வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம். பாருங்கள், கீரை வந்து நல்லா வதங்கி வருது. கீரை சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வதங்கிடும். வல்லாரை கீரை நம்ம எடுக்கும்போது எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்க. ஸோ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வத்தல், மிளகாய் வற்றல் அண்ட் வெங்காயம், பூண்டு, கீரை வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோம் இப்போ வதங்கினதும் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சமாக ஆற விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், நான் வந்து ஜாரில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கீரை, மிளகாய் வற்றல் அண்டு வெங்காயம், பூண்டு அதெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு, கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நான் ரொம்ப சேர்க்க போகிறதில்ல, சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக இந்த அளவு தான் நான் சேர்க்குறேன். ஸோ தேங்காய் சேர்த்துக்கும் போது அந்த சுவை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கலைன்னா கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இது தேங்காய் சேர்க்கும் போது
இன்னும் கொஞ்சம் அந்த துவைகளோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து அந்த கீரை வந்து வதக்கினேன் இல்லையா, அந்த கடாயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கடுகு சேர்த்துட்டேன். கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், சும்மா ஒரு சிட்டிகை அளவு வெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையல் வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம துவையல் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த சின்ன பீஸ் வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வல்லாரை கீரை துவையல் வந்து ரெடி ஆகிட்டு, ஸோ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான மருத்துவ குணங்கள் நிறைந்த வல்லாரை கீரை துவையல் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஞாபக சக்திக்காகவும் மூளை திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் குழந்தைகளுக்கு வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, பெரியவங்க, நரம்பு பிரச்சனை உள்ளவங்க, கால் வலி இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க கூட இதை எடுத்துக்க முடியும். கோடை காலத்தில் இந்த தண்ணீர் உடலில் வந்து தண்ணீர் வற்றி போய் அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வல்லாரை கீரையை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கணுன்றதுக்காக வந்து தேகியமாக கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கீரை வந்து துவையலாக கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம். முக்கியமாக சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.